हरिः ॐ वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम् वर्धन्तु त्वा सुष्टुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः हरिः ॐ नमः सर्वेभ्यः सर्वेषां कृते सुप्रभातमस्तु ரிஷிகளினுடைய சரித்திரங்களிலே இன்றைக்கு அத்ரி மகர்ஷியை பற்றியும் மற்றும் சில ரிஷிகளை பற்றியும் சொல்லி இந்த உபன்யாசங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. அத்ரி மகர்ஷி பிரம்மாவினுடைய கண்ணிலிருந்து தோன்றியவர். அவருடைய தபசக்தியினால் ஸ்வர்பானு என்கின்றதான ராட்சசனாலே மறைக்கப்பட்டதான சூரியனையே கூட தன்னுடைய பிரம்ம ஞானத்தினாலே உணர்ந்து தானே மறுபடியும் சூரியனை அந்த வேதாத்தியனத்தினுடைய ஞானத்தினால் பிரம்மத்தினுடைய ஞானத்தினால் அவர் லோகத்திற்காக கொண்டு வந்தார் என்று காட்டப்பட்டிருக்கின்றது. தானே சூரியனுமாகவும் சந்திரனுமாகவும் தேவர்களினாலே தேவாசுர யுத்தங்களிலே அசுரர்களாலே அடிக்கப்பட்டிருக்கக்கூடியதான சூரிய சந்திரர்களாக ஆனார் என்று மகாபாரதமும் உணர்த்துகின்றது. அந்த அத்ரியினுடையதான பெருமை வாசாம் அகோச்சரம். அவருடைய பாரியையாக இருந்தவள் அனசூயா. இந்த அனசூயா ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே நம் எல்லாராலேயும் அறியப்பட்டிருக்கக்கூடியதான சீதையினுடைய வனவாச காலத்திலே சீதையோடு நிறைய சம்பாஷணம் செய்து அவளினுடையதான பாதிவிரத்தியத்தை நிறைவேற்றிய காண்பித்து கொடுத்தவள் என்பது. அந்த அனசூயா கர்தமரினுடைய கர்தம பிரஜாபதியினுடையதான புத்ரி, அத்ரியினுடையதான பாரியை. அந்த அத்ரிக்கு வேறொரு அத்தியுதமானதான பெருமையும் காட்டப்பட்டிருக்கின்றது வேதத்திலே. அத்ரிரத தாதௌர்வாய பிரஜாம் புத்திரகாமாய என்று ஔர்வர் பிருகுவம்சத்தை சார்ந்தவர். அந்த ஔர்வர் தனக்கு புத்திரன் வேண்டும் என்று அத்ரியினிடத்திலே பேச அத்ரி தன்னுடையதான தபசக்தியினாலே அவருக்கு புத்திரனை ஏற்பாடு செய்தார். ஆனால் இதனால் தனக்கு தபசக்தி குறைந்து விட்டதாக அவர் எண்ணினார். சரிரி சானோ மன்யத, தான் அதாவது தனக்கு புத்திரோத்பத்தி முதலியவைகள் செய்வதற்கு வேண்டியதான தபஸினாலே குறைந்தவனாக தன்னை எண்ணிக்கொண்டார். அதனாலே தான் தளர்ந்து விட்டதாக எண்ணி அதற்காக அவர் ஒரு யாகத்தை செய்தார். அந்த நாட்களிலே எல்லாவற்றிற்குமே யாகம்தான். அவர் சதுராத்திரம் என்கின்றதான ஒரு யாகத்தை செய்தார். அதனால் அவர் யாகத்தை செய்த பொழுது அந்த அத்ரிக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தனராம். அவர்களுக்கு வேதம் காட்டக்கூடிய பெயர் என்ன தெரியுமோ? தஸ்ய சத்வாரோ வீரா ஆஜாயந்த சுகோ தாசூத்காதா ஸ்வத்வர்யுசு சபேயா. யாகத்திற்கு தேவையானதான ஹோதா, அத்வர்யு, சுசபேயன் என்கின்றதான நாலு பேர், உத்காத்தா என்கின்றதான ஹோதா, உத்காத்தா, சுசபேயன், அத்வர்யு என்று இவர்கள் இந்த நான்கு பேரும் மிகச்சிறந்தவர்களான புத்திரர்களாக இருந்தார்களாம். அந்த நான்கு புத்திரர்களும் சுஹோதா நல்ல ஹோதா, சு உத்காத்தா சாமவேதத்தை படிக்க வேண்டியதான உத்காத்தா சிறந்ததான சு உத்காத்தா, ஸ்வத்வர்யு சிறந்ததான அத்வர்யு, சுசபேயன் அந்த சபையில் இருக்க வேண்டியவர்கள் என்று நான்கு புத்திரர்கள் அவருக்கு தன்னுடையதான தபசக்தியினாலே பிறந்தார்கள் என்று சொல்லி இந்த சதுராத்திரத்தை யார் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி மிகச்சிறந்ததான புத்திரர்கள் பிறப்பார்கள் என்று சொல்லி அதற்கு மேலேயும் கூட அவர் சிறந்ததான ஸ்தோமங்களை கொண்டு ஸ்ரீயையும் பிரம்மவர்ச்சஸையும் தேஜஸ்ஸையுமே கூட பெற்றார் என்று சொல்லி யார் யார்களெல்லாம் இவற்றை செய்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்ததான ஸ்ரீவர் ஏற்படும், செல்வம் ஏற்படும்
அவர்களுக்கு பிரம்மவர்ச்சசம் ஏற்படும், தேஜஸ் ஏற்படும் என்கின்றதாக இந்த வேதம் சொல்லி அந்த அனுவாக்கத்தை யாமேவா திருருத்திமார்த்னோ தாமேவ யஜமான ருத்னோதி, இவைகளையெல்லாம் செய்து எந்தெந்த பெருமைகளையெல்லாம் இங்கே கீழே கூறப்பட்டதான பெருமைகள் உண்டோ அவைகளையெல்லாம் அத்ரி பெற்றாரோ அவைகளையே அந்த யஜமானனும் ருத்னோதி பெறுகின்றான், அதனாலே வளர்கின்றான் என்று காட்டுகின்றது தைத்தரிய சாகை. இவ்வாறு அத்ரி அத்ரியினுடையதான பெருமை, அத்ரியினுடைய பெருமைக்கு காரணமானதான அவரது பாரியை என்றும் அவர் காட்டியிருக்கக்கூடிய அத்தியுதமானதான மந்திரங்கள் என்று அத்ரியினுடையதான மந்திரங்களாக அத்ரி காட்டியிருக்கக்கூடிய மந்திரங்களாக புற வேதங்களிலே நிறையாக காட்டப்பட்டிருக்கின்றன. அது மாதிரியே அத்ரியை போன்றே மிகச்சிறந்ததான பெருமையை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அங்கிரசுகள், அங்கிராக அங்கிரசுகள். இவர்கள் வேதத்திலே பல இடங்களிலே இவர்கள் ஸ்வர்க்கத்திற்கான வழியை உணர்ந்தவர்கள் என்று காட்டியிருக்கின்றது. சொர்க்கத்தை பற்றியதான பெயர் பெறும் இடங்களிலேயெல்லாம் இவர்கள் ஸ்வர்க ஞாதாக்கள் என்றும் அவர்களிடமிருந்து நாம் சொர்க்கத்தை அடையக்கூடியதான முறையை தெரிந்து கொள்ளலாம் என்றும் பல இடங்களிலே காட்டப்பட்டிருக்கின்றன. அதே போலவே கார்கியர் கார்கிய பிராணத்ராதகா என்று கார்கியர் என்கின்றதான ஒருவரை பற்றியும் கௌதமரை பற்றியும் கௌதமரை பற்றியெல்லாம் யஜுர்வேதத்திலே பல இடங்களிலே காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த கௌதமர் ஒரு தபஸ் செய்தார். அவர் செய்ததான தபஸினாலே மகிழ்ந்தவனாக தர்ம தேவத்தை அவர் முன்னே தோன்றியது. உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த தர்ம தேவத்தை இடத்திலே அவர் எனக்கு தனக்கு என்று எந்த விதமான வரத்தையும் கேட்டுக்கொள்ளாமல் இந்த லோகங்களெல்லாம் சத்தியத்தாலே நிறைந்ததாகவும் லோகத்தவர்களெல்லாம் மாதா பித்ரு சேவனைகளிலேயே ஈடுபட்டவர்களாகவும் மிகச்சிறந்ததான வாழ்க்கை முறையை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கௌதமர் பிரார்த்தித்து கொண்டார். அவர்களினுடையதான பிரார்த்தனையை பார்ப்போமானால் அவர்களினுடையதான தபஸ் எல்லாம் லோகத்தினுடைய நன்மைக்காகவே என்று தெரிகின்றது. அந்த கௌதமர் தன்னுடையதான புத்திரன் ஷரத்வான் என்பவனின் மூலமாக கிருபன் கிருபி என்கின்றதான இரண்டு பேரன்களை பெற்றார். அதாவது கிருபன் என்பவர் கௌதமரினுடையதான ஷரத்வானினுடையதான பிள்ளை, கௌதமரினுடைய பிள்ளை ஷரத்வான், ஷரத்வானுடைய பிள்ளை கிருபர், அந்த கிருபருடைய சகோதரி கிருபி. இந்த கிருபி என்பவளை தான் பரத்வாஜனினுடைய புத்திரனான துரோணர் கல்யாணம் செய்து கொண்டார். ஆக இந்த ரிஷிகள் அந்த ரிஷிகளினுடையதான பரம்பரைகள் அவர்கள் கொடுத்து கல்யாணம் செய்து எடுத்துக்கொண்டவர்கள் எல்லாமே மிக உசத்தியானவர்கள், உயர்ந்தவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான அந்த கௌதமர் அவரை பற்றியதான வேதங்களினுடையதான வார்த்தைகள், அவரை கொண்டாடி இருக்கக்கூடிய வேத வார்த்தைகளும் எண்ணிலடங்காதது. மேலும் யாஜ்ஞவல்க்கியர் அகஸ்தியரை பற்றி நிறைய மந்திரங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. அகஸ்தியரினுடையதான பெருமையை, அவர்களினுடையதான அபதானம் குணக்கீர்த்திகள் எல்லாம், வியாசரை பற்றி சகோவாச்சவ்யா சஃபாரா ஷர்யா என்று காண்பிக்கின்றது. தத்யங் என்கின்றதான ஒரு ரிஷி இருந்தார். அந்த தத்யங் என்கின்றதான ரிஷி அந்த மந்திரங்களை எல்லாமே கூட அறியக்கூடியதான பெருமையை கொண்டிருந்தார் என்கின்றதாக இந்திரனிடமிருந்து அவர் வித்யையை பெற்றிருந்தார், மது வித்யையை பெற்றிருந்தார். ஆனால் இந்திரன் இதை நீர் யாருக்கும் சொல்லிவிடக்கூடாது, அப்படி சொன்னால் உம்முடைய தலை போய்விடும் என உபதேசித்து செல்ல இவரிடத்திலே பிற்காலத்திலே அஸ்வினி தேவதைகள் வந்து தங்களுக்கு அந்த உபதேசத்தை செய்ய வேணும் என கேட்க இவர் இந்திரன் கொடுத்திருக்கக்கூடியதான அந்த எச்சரிக்கையினால் அவர்களுக்கு உபதேசிக்காமல் இருந்த பொழுது அஸ்வினி தேவதைகள் தங்களினுடையதான சக்தியினால் அவருடையதான தலையை வெட்டி அவரிடத் அந்த இடத்திலே ஒரு குதிரையினுடைய தலையை வைத்து
அதன் மூலமாய் அவரிடமிருந்து உபதேசத்தை அந்த மது வித்தியையை பெற்று மறுபடியும் அவருக்கு அவருடையதான தலையையே பொருத்தி விட்டு சென்றார்கள் அஸ்வினி தேவதைகள். இப்படிப்பட்டதான வைத்திய சிகாமணிகள் அவர்களால் ஆகாதது ஏதும் இல்லை என்கின்ற காரணத்தினாலே இவ்வாறு நடந்தது. அந்த தத்யங் என்கின்றதான ரிஷியும் மிகவும் சிறந்தவர். அங்கிரசுகள் அங்கிரஸ் என்பவர் மிகச்சிறந்ததான ரிஷி ஆகிறார். அவரை பற்றியதான பல இடங்களிலே சரித்திரங்கள் வருகின்றது. அதே மாதிரி ததீச்சி முதலியவர்கள் இன்னும் எத்தனையோ ரிஷிகள் இவர்களை பற்றியதான பல ரிஷிகளிலெல்லாம் ரிஷயோபா இந்திரம் பிரத்யக்ஷம் நாபஷ்யன் அப்படிங்கிறதாக பல ரிஷிகள் இந்திரனையே தாங்கள் அறியாதவர்களாய் அதாவது காணமாட்டாதவர்களாய் அதுக்கப்புறமா தபஸினாலே அதை அறிந்தார்கள் என்கின்றதாக இருக்கின்றது. இப்படி தனித்தனியாகவும் கூட்டமாகவும் பல வகைப்பட்டதான ரிஷிகளை இங்கு வேதங்களிலே நாம் குறிக்கப்பெற்றிருக்கிறதை காணலாம். இந்த உபன்யாச இந்த பரம்பரையிலே ஒரு இடத்திலேயும் கூட உபனிஷத்துக்களிலே இருக்கக்கூடியதான ரிஷிகளை பற்றியெல்லாம் நாம் கூறவில்லை. அதிலே தனியாக எத்தனையோ பேரை பற்றி பலவிதமானதான உபனிஷத்துக்களிலே பலவிதமானதான ரிஷிகளினுடையதான சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவர்களெல்லாம் அவர்களினுடையதான மகா வைபவங்கள் அதிலே காட்டப்பட்டிருக்கின்றன. மிகச்சிறந்தது எது என்பதை பற்றி அவர்கள் உபதேசிக்கின்றதாக இருக்கின்றது உபனிஷத்துக்களிலே. இப்படி ரிஷிகளும் அந்த ரிஷிகளினுடையதான உபதேசங்களும் அவர்கள் தபஸினாலே பெற்றிருக்கக்கூடிய லோகஹிதார்த்தமானதான மந்திரங்களும் நாம் எல்லோருக்குமாகவே அமைந்திருக்கின்றன. அந்த மந்திரங்களை ஒருவேளை நமக்கு சொல்லுவதற்கான வாய்ப்பு அமைந்ததானால் சௌகரியமாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டாலும் கூட பகவத் அனுகிரகத்தினாலே அவற்றை கேட்கக்கூடியதான பாக்கியத்தை கொண்ட காதை உடையவர்களாக நாம் இருக்கின்றோம். கேட்க மாட்டாதவர்களான இடத்திலே நாம் பிறந்து வைக்கவில்லை, கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றோம். எனவே அந்த மந்திரங்களை எல்லாம் கேட்டாலே கூட எந்தெந்த மந்திரங்கள் எங்கெங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகின்றனவோ அந்தந்த மந்திரங்களெல்லாம் ஏதேனும் ஒரு ரிஷியினுடையதான தபஸினாலேயேதான் அவதரித்திருக்கின்றன. அந்தந்த மந்திரங்களெல்லாம் கேட்டாலே கூட நமக்கு பலவிதமானதான பலன்களை கொடுக்கக்கூடியது. யார் ஒருத்தன் ஒவ்வொரு விதமான யாகத்தினுடையதான மந்திரங்களையெல்லாம் அனுஷ்டிக்கின்றானோ அதாவது மந்திரங்களையெல்லாம் சொல்லுகின்றானோ அவன் அதனாலேயே அந்தந்த மந்திரங்கள் சொன்னதனாலேயே அந்தந்த யாகங்களையே பண்ணவனாக ஆகிறான் என்கின்றது வேதம். எய்யங் க்ரதுமதி தே தேன தேனாஸ்யேஷ்டம் பவதி. ஆக மந்திரங்களை சொன்னதனால எய்யம் க்ரதும் அதீதே அதனாலேயே அவனுக்கு அந்த அந்த யாகங்கள் எல்லாம் பண்ணப்பட்டதாக ஆகின்றன. நாம் சதுராத்திராதி யாகங்களை பண்ண முடியாமல் போகுமானாலும் கூட அந்த மந்திரங்களை சொன்னாலே அவைகளை பண்ணதாக ஆகின்றது என்று வேதமே சொல்லக்கூடிய காரணத்தினால் வேதத்தை எந்த வயசானாலும் கூட கற்க உணர்வோம், கற்க பார்ப்போம், யதாசக்தி நாம் அவற்றை அறிவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ருச்சி வந்துவிடும். அந்த வேத மந்திரங்களை கற்றோமானால் ரிஷிகளினுடையதான அனுகிரகத்திற்கும் யாகங்களை பண்ணவர்களாகவும் ஆகின்றோம். அந்த பாக்கியத்தை பெறுவோமாக. அல்லது வேத மந்திரங்களை கேட்கவாவது கேட்போம், நாம் அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக ஆகிறோம். எனவே ரிஷிகளினுடைய பரிபூர்ண கட்டாட்சத்தை நாம் பெற்று சகலவிதமானதான ஸ்ரேயஸ்களையும் ஐகிகமானதான ஆமுஷ்மிகமானதான என்னென்ன பலன்கள் உண்டோ அவற்றையெல்லாம் பெற்று பகவத் அனுகிரகத்திற்கு பாத்திரர்களாக நாம் ஆகுவோமாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஹரிஹி ஓம். ब्रह्म प्रवादिष्म तन्नो महासीत। ओम शांति 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 हरिः ओम। நாங்கள் வேதத்தை ஓதுகிறோம், வேதம் எங்களை கைவிடாமல் காப்பாற்றட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.